தமிழ் ஹன்றுகள் அறிந்ததும் அறியாததும். ஹெல்த் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி பழத்தை பற்றி தாங்க. இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை ஃப்ரூட் ஜூஸ், ஐஸ்கிரீம், மில்க் ஷேக், சாக்லேட் அப்படின்னு பல வகையிலும் பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஸ்ட்ராபெரி பழம்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்ட்ராபெரியா, அதெல்லாம் ஒரு பழமா அப்படி சொல்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. பிடிச்சாலும் பிடிக்கலன்றாலும் ஸ்ட்ராபெரியில் நம்ம உடம்புக்கு தேவையான பல சத்துக்கள் இருக்குங்க. ஃபைபர், அயோடின், ஃபோலேட், காப்பர், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மேக்னீஸ், மெக்னீசியம், விட்டமின் சி, விட்டமின் B6 போன்றவை அதிகமாக அடங்கி இருக்குங்க. இறப்பை கோளாறுகள், மலச்சிக்கல், தலைவலி, தூக்கமின்மை, தோல் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் உடம்பில் கொலஸ்ட்ரால் சரிநிலைப்படுத்துறதுக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு எதிராக போராடவும் செய்யுது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், கேன்சர் செல்களை உடலில் வளர விடாமல் தடுக்குது. மூளையினுடைய திறனை அதிகரிக்கவும், ஸ்ட்ராபெரியை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா முகத்தில் சுருக்கங்கள் வராமல் தடுக்கவும், உடல் இளமையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ராபெரி பழம் ரொம்பவே பயன்படுதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. மேலும் இது போன்ற உடல்நலம் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு கீழே உள்ள ரெட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் ஹன்றுகள் அறிந்ததும் அறியாததும்.